Hello everyone, welcoming you all to Arialam accounts. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து எப்படி போட போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ லைன் மெத்தட் இஸ் ஆல்சோ ஒன் அஸ் ஃபிக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் அண்ட் ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே இதுதான் ஃபார்முலா பேசிக்கான Amount அமௌண்ட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் டிப்ரிஷியேஷனோட அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் மைனஸ் கிராப் வேல்யூ பை எஸ்டிமேட்டட் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபார்ம்லாவில் நம்ம போட்டு தான் அமௌண்ட் ஆஃப் நம்மளால் பண்ண முடியும் அதுக்கு அப்புறம் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஃபார்முலா பாருங்க அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து இந்த ப்ராப்ளம்ஸை வந்து ஈஸியாக போட முடியும் ஸோ இது பேசிக்கான ப்ராப்ளம் ஸோ இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று தான் இன்னைக்கு நம்ம போட போகிற ப்ராப்ளம் ஸோ இந்த கம்பெனி இந்த இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த ப்ராப்ளம் நான் படித்தும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அது வரும் ஸோ இந்த ப்ராப்ளமை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ பாருங்க இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஒன் வந்து நான் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனி பர்ச்சேஸ் எ மிஷினரி ஆஃப் ஒன் லேக் கரெக்ட்டுங்களா ஸோ கம்பெனி வந்து ஒன் லேக் வந்து மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து ஒரு டென் தௌசண்ட் ஆகுது ஸோ அப்போ இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் அப்போ நம்ம ஒரு மிஷினை வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ண அப்புறம் தான் நம்மளால அதை யூஸ் பண்ண முடியும் கரெக்டுங்களா ஸோ அப்போ இன்ஸ்டாலேஷன் சார்ஜையும் நம்ம ஆட் பண்ணி அதோட காஸ்ட்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் ஓகே ஸோ அப்போ ஒன் லேக் பிளஸ் டென் தௌசண்ட் வந்து நம்ம

கேட்டிருக்காங்க ப்ராப்ளம் போடலாம் ஓகேங்களா சோ அப்போ கொஸ்டின் இங்கே இருக்கட்டும் ஸோ இது வச்சு நம்ம ப்ராப்ளம் போடலாம் நம்மளை வரையும் அந்த டோட்டல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஷினரியோட டோட்டல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா ஒன் லேக் டென் தௌசண்ட் கரெக்ட்டுங்களா ஒன் லேக் ப்ளஸ் அந்த டென் தௌசண்ட் பண்ணல ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து ஒன் லேக் டென் தௌசண்ட் நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்முலா வந்து இது வந்து நம்ம டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அமௌண்ட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்கணும் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிஷியேஷன்னா என்ன டோட்டல் காஸ்ட் மைனஸ் கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் கரெக்டாக ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒன் லேக் டென் தௌசண்ட் தெரிஞ்சிச்சு ஸ்கிராப் வேல்யூ வேணா அதுவும் கொடுத்துட்டாங்க அவங்க ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கிராப் வேல்யூ இஸ் டு ஃபைவ் தௌசண்ட் போட்டுற வேண்டியதா நெக்ஸ்ட் எஸ்டிமேட்டட் லைஃப் எவ்வளோ ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஒன் லேக் டென் தௌசண்ட் மைனஸ் ஃபைவ் தௌசண்ட் பண்ணால் நம்மளுக்கு எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும் ஸோ அப்போ இந்த ஃபார்ம்ல வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் ஒரிஜினல் காஸ்ட் என்ன மிஷினோடது ஒன் லேக் பிளஸ் டென் தௌசண்ட் ஒன் லேக் டென் தௌசண்ட் தான்

ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்து ஒன் லேக் டென் தௌசண்ட் கரெக்ட்டுங்களா ஸோ இப்போ வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் நம்ம இந்த ஃபார்முலா படி போட்டு நம்ம வந்து எவ்வளோ எப்படி அமௌண்ட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து இந்த புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கரெக்டுங்களா ஸோ இதில் என்ன பார்த்தோம் டோட்டல் காஸ்ட் வந்து ஒன் லேக் டென் தௌசண்ட் அப்புறம் எஸ்டிமேட்டட் லைஃப் ஃபைவ் இயர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்க்ராப் வேல்யூ வந்து ஃபைவ் தௌசண்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ அதுபடியே நீங்கள் இப்போ போட போகிறீங்க அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஒன் லேக் டென் தௌசண்ட் ஸோ டோட்டல் காஸ்ட் நம்ம போட்டுருவோமா நெக்ஸ்ட் ஸ்க்ராப் வேல்யூ போடணும் ஸ்க்ராப் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம் நம்ம ஃபைவ் தௌசண்ட்னு பார்த்தோம் ஸோ அப்போ ஃபைவ் தௌசண்ட் வந்து நமக்கு ஸ்க்ராப் வேல்யூவாக இருக்குது ஸோ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் கரெக்டுங்களா ஸோ எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதை நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ணணும் ஸோ போ ஒன் லேக் டென் தௌசண்ட் மைனஸ் ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் பண்ணணும் சரிங்களா ஸோ அப்போது ஒன் லேக் டென் தௌசண்ட் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வரும்னா ஒன் லேக் ஃபைவ் உங்களுக்கு ஆன்சர் வரும் ஸோ ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் டிவைடட் பை ஃபைவ் உங்களுக்கு 21,000 தான் வரும் ஸோ டு இந்த 21,000 ஒன் தௌசண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் depreciation ஸோ அமௌண்ட் ஆஃப் depreciation வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கரெக்ட்ங்களா ஸோ அப்போது அமௌண்ட் ஆஃப் depreciation வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும் ஸோ இப்போது அமௌண்ட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் கேட்டாங்க கண்டுபிடிச்சிடும் நெக்ஸ்ட் அவங்க வந்து வேற ஒரு கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் வந்து எப்படி அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம்லா கொடுத்துருந்தாங்க அந்த ஃபார்ம்லாம் என்னென்னு பாருங்க அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் டிவைடட் பை ஒரிஜினல் காஸ்ட் இன்டூ ஹண்ட்ரட் தான் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷனோட ஃபார்ம்லா கரெக்ட்டுங்களா ஸோ அப்போ இதை இதை வந்து நம்ம இப்போ போட போகிறோம் கரெக்ட்டுங்களா ஸோ அப்போ அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் அப்புறமா டிவைடட் பை ஒரிஜினல் original cost, original cost, so original cost into 100, அப்படின்ற மாதிரி நம்ம போட ஒரிஜினல் காஸ்ட் இன் ஹண்ட்ரட் அப்படி போட்டு ஸோ அப்போ அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் என்ன நம்ம கண்டுபிடிச்சது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஸோ அப்போ அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் என்ன நமக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஸோ காஸ்ட் என்ன நம்மளுக்கு காஸ்ட் வந்து ஒன் லேக் டென் அதுதான் நம்மளோட ஒரிஜினல் காஸ்ட் ஸோ அப்போ ஒன் வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் காஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு ஸோ இன் ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டு ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னு பாத்தீங்கன்னா இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன் அக்டைன் பண்ணலாமா ஸோ அப்படி பண்ணிவிட்டு இன் டூ ஹண்ட்ரட் மண்டபிள் பண்ணால் உங்களுக்கு எப் வேல்யூ வரும் ஸோ எவ்வளோ ரேட் ஆஃப் டிப்ரிஷேஷன் அப்படின்றத கால்குலேட் பண்ண பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் ஜீரோ நைன் மாதிரி வருது ஸோ இந்த ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் என்ன அப்படி ஏன் இது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு அசெட்டோட வேல்யூ இவ்வளோ ஒன் லேக் டென் தௌசண்ட் அசெட்டோட வேல்யூ அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் டிப்ரிஷேஷன் ஒன் நைன்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நைன்டீன் பாய்ண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி rate of depreciation கொடுத்திருக்காங்க so இப்போ வந்து உங்கள் amount of depreciation கண்டுபிடிங்க அப்படின்றாம் மாதிரி கேக்கிறாங்க so நீங்கள் எப்படி கண்டுப்புடிக்கலாம் அப்படின் பாதீங்கள் நான் நம்மலுக்கு தெரியும் 1,10,000 into 19.09 பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன்ன்ற மாதிரி வருது ஸோ அப்போ நம்மளோட என்ன 20,999 தௌசண்ட் நைன் நைன்ட்டி வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து எல்லாம் வந்து டெசிமல் எல்லாம் வந்து கம்மி பண்ணி போட்டோம் ரவுண்ட் பண்ணி போட்டோம் ஸோ அப்படி பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்து இது கிட்டத்தட்ட வந்து நமக்கு தௌசண்ட் நைன் அப்போ ரேட் ஆஃப் எதுக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்

ப்ராப்ளம் பார்த்துட்டோம் ஸோ இப்போ செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க நம்ம வந்து இது ஆன்சர் எப்படி போடுறது அப்படின்றத பார்த்துப்போம் ஸோ இப்போது நம்ம இந்த இல்லஸ்ட்ரேஷன் டூன்ற ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா ரஹீமன்கோ பர்ச்சேஸ்ட ஃபிக்ஸ்ட் எசெட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் எசெட் ஆன் ஒன் ஃபோர் ட்வ டூ தௌசண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரஹீமன் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் அப்போ ஒரு ஃபிக்ஸ்ட் எசெட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஃபார் ருபீஸ் டூ லேக்ஸுக்கு டூ லேக் ஃபிஃப்டி வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் எசட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஸோ டிப்ரிஷியேஷன் இஸ் டு பி ப்ரொவைடட் டென் பெர்சன்டேஜ் ஆன்வலி அப்படின்றாங்க ஸோ அப்போது டிப்ரிஷியேஷன் ரேட் ஆஃப் டிப்ரிஷியேஷனும் கொடுத்துட்டாங்க ஸோ அப்போது டூ லேக் ஃபிஃப்டி வந்து அமோ அந்த காஸ்ட் ஓகேவா டோட்டல் நெஸ்ட்டோட காஸ்ட் வந்து டூ லேக் ஃபிஃப்டி அதோட டிப்ரிஷியஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றாங்க அண்டர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் போடணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு ஸோ புக்ஸாக க்ளோஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் வந்து எவ்ரி இயர் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் அப்போ புக்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ பாஸ் இன்னும் என்ன கேட்குறாங்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி கேட்குறாங்க பர் ஃபிக்ஸ்டு ட் அக்கவுண்ட் சோ பிக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி போட்டணும் ஃபிக்ஸ்டு எசைட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணனும் நெக்ஸ்ட் டிப்ரிசியேஷன் அக்கவுண்ட் ஒன்னும் ஓபன் பண்ணணும் ஸோ இது எல்லாமே ஓபன் பண்ண த்ரீ இயர்ஸ்க்கு வந்து நம்ம இதை ஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து புரிஞ்சிருக்கும் சோ நான் வந்து அதை நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன் நம்ம வந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் ஸோ பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம்ல ரஹீமன் கம்பெனி வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு ஒரு ஃபிக்ஸ்ட் எசேட் வாங்குறாங்க அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் கொடுத்துருந்தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருந்தாங்க டென் பர்சன்டேஜ் வந்து ஆன்வலாக ரேட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்களா ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு வந்து அந் அவங்க வந்து நம்மள ஓ அக்கவுண்ட் வந்து எல்லாமே ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க என்னென்ன ஜேர்னல் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டேசேட் அக்கௌண்ட்டும் அப்புறமா வந்து நம்மள டிப்ரிஷேஷன் அக்கௌண்ட்டும் வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ரெகுலராக வந்து தேர்ட்டி மார்ச் வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கரெக்டுங்க ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க ஸோ இது என்ன மெத்தட் அப்படின்னு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் கரெக்டுங்களா ஸோ இதுவரையும் நம்ம ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் தான் படிச்சிருக்கோம் ஸோ ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் நம்ம இந்த ப்ராப்ளமில் ஃபாலோ பண்ண போகிறோம் ஏன்னா கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் தான் கேட்டிருந்தாங்க ஸோ இது மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஸ்ட்ரைட் லைன் மெத்தடாக இருந்தாலும் சரி ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடாக இருந்தாலும் சரி நம்ம வந்து இந்த ஒரு நான் போடுற ஒரு ப்ரொசீஜர் படி நான் ஒரு போடுறேன் ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து என்னென்ன புக் வேல்யூ அப்படின்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ புக் வேல்யூலாம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரொசீஜர் படி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ காஸ்ட் காஸ்ட் எவ்வளோ நம்மளோட மிஷன் ஃபிக்ஸ்ட் அசட்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ லேக் தான் நம்ம பிக்சர் செட்டோட காஸ்ட் ஸோ டூ லேக் வந்து நம்ம காஸ்ட் போட்டுடுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நம்மளுக்கு டிப்ரிஷியேஷன் ஆகும் கரெக்டுங்களா ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஸோ அவங்களே ரேட்டு கொடுத்துட்டாங்க அப்புறமா வந்து எவ்வளோ ரேட்டுன்னு கொடுத்துட்டாங்க டோட்டல் காஸ்ட்டும் கொடுத்துறாங்க ஸோ டூ லேக் ஃபிஃப்டி இன்ட்டு டென் பர்சன்டேஜ் நம்ம போட போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் இயர் டிப்ரிஷியேஷன் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஓகேங்களா டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ட்டு டென் பர்சன்டேஜ் நம்ம டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் டிப்ரிசியேஷன் கேல்கலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மாதிரி வருது ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு டிப்ரிஷேஷன் எவ்வளோன்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் இது ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல நம்மளுக்கு என்ன டிப்ரிஷியஷன் டோட்டல் காஸ்ட்ல தான் நம்ம வந்து எப்பயுமே டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணுவோம் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுக்கான அந்த ப்ரொசீஜர் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து நம்ம பண்ணிட்டோம் அவங்க த்ரீ இயர்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டோம் ஸோ ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டா நம்மளுக்கு வந்து இதை நம்ம பண்ணும் இல்ல டூ லேக் ஃபிஃப்டிலேருந்து நம்மளுக்கு டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் தௌசண்ட் டிப்ரிஷேஷன் மைனஸ் பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா ஸோ டூ 25,000 ஃபிஃப்டி டுவெண்ட்டி நமக்கு எவ்வளோ இருக்கும் பாத்தீங்கன்னா 2,25,000 வந்து பேலன்ஸ் இருக்கும் சரிங்களா so நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நம்ம 2,25,000 கொண்டு போற மாதிரி இருக்கும் so இப்போ செகண்ட் இயர் நம்ம depreciation பண்ண போறோம் செகண்ட் இயர் calculate கால்குலேட் பண்ணுவோம் second செகண்ட் இயர் எதில் calculate பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரெய்ட் லைன் மெத்தட் அப்படின்றனால நம்ம கால்குலேட் பண்ண போறோம் நம்மளோட ஒரிஜினல் காஸ்ட் ஒரிஜினல் காஸ்ட் என்ன

ஒரு ட்வெண்ட்டி கம்மி பண்றோம் ஆயிடுச்சு ஓகேங்களா இது வந்து நமக்கு வருது இப்படி இப்போ வந்து தேர்ட் இயருக்கு நம்ம போட்டு போகிறோம் ஏன்னா த்ரீ இயர்ஸ் கேட்டதாங்க கரெக்ட்டுங்களா தேர்ட் இயர் டிப்ரிசியேஷன் வந்து நம்ம போட்டு போகிறோம் தேர்ட் இயரும் அதே மாதிரி தான் போட்டு போகிறோம் பிப்டி தௌசண்ட் இன்டூ டென் பர்சன்டேஜ் போடுவோம் நமக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்ற மாதிரி தான் வரும் இது எல்லாத்தையுமே நம்ம மைனஸ் பண்ணுறோம் ஸோ இங்கேயும் நம்ம மைனஸ் பண்ணுறோம் ஸோ அதனால தான் கம்மியாது ஸோ டூ லேக் மைனஸ் டுவெண்ட்டி வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் டூ லேக் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகேங்களா ஸோ ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வந்து நம்மளோட அந்த அசெட்டோட ஃபைனல் வேல்யூவாக இருக்குது த்ரீ இயர்ஸ் கழிச்சு அசெட்டோட வேல்யூ வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம் ஸோ இதுதான் இப் இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் கரெக்ட்டுங்களா ஸோ இப்போ ரிட்டன் டோன் வேல்யூ மெத்தடே இங்கே நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து ரிட்டன் டோன் எப்படி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும் கரெக்டுங்களா ஸோ அது வந்து நான் வந்து சும்மா வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வந்து பட் ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி தருவேன் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் வந்து நான் ஃபுல்லாக சொல்லி தரேன் ஸோ இங்கே சும்மா பார்த்துப்போம் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்ட் வந்து நம்மளுக்கு டூ லேக் ஃபிஃப்டி இருக்குது கரெக்டுங்களா ஸோ இதுதான் காஸ்ட் நமக்கு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் இயர் நம்மளுக்கு டிப்ரிசியேஷன் பண்ணுவோம் ஃபஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் அவங்க என்ன கொடுத்துறாங்க இது வந்து நம்மளோட ப்ராப்ளம் ஓவர் இது வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் எப்படி போடணும் அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் ட்வெண்ட்டி டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்டு டென் பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி போடுவோம் ஸோ டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்டூ டென் பர்சன்டேஜ் போனிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டிப்ரிசியேஷனா உங்களுக்கு போகும் கரெக்டுங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு டிப்ரிஷியேஷனாக போகும் எவ்வளோ காஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் காஸ்ட் ஸோ இதில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டெப்ரிஷியேஷனாக போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா டூ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பேலன்ஸ் இருக்கும் ஸோ இப்போது ரிட்டன் டவுன் வேல்யூல எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டன் டான் ஆகி வந்திருக்கல ஸோ டூ லேக் ஃபிஃப்டிலருந்து டிப்ரிசேஷன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போனதுக்கு அப்புறம் வந்திருக்கல அமௌண்ட் ஸோ தான் நம்ம டிப்ரிசியேஷன் கல்குலேட் பண்ணுவோம் ஸோ அப்போ செகண்ட் இயர் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் செகண்ட் இயர் டிப்ரிசேஷன் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் டூ லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து நம்ம டென் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் நம்ம வந்து ரிட்டன் டானுக்கும் ஒரிஜினல் காஸ்ட் அந்த ஸ்ட்ரெய்ட் லைன் மெத்தடுக்கோ ரிட்டன் டவுன் மெத்தடுக்கோ இருக்க டிஃப்ரென்ஸே ஓகேங்களா ஸோ அப்போ இந்த டூ லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லிருந்து டென் பெர்சன்டேஜ் நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு வரும் சரி ஓகேங்களா ஸோ அப்போ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ டூ லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா டூ லேக் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு வரா மாதிரி இருக்கும் ஸோ இப்போ தேர்ட் இயர்க்கு என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துருக்கும் ஸோ தேர்ட் இயர் டிப்ரிஷியேஷன் வந்து எப்படி அப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதே தான் சேம் கான்செப்ட் தான் டூ லேக் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து நம்ம டென் பர்சன்டேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது அதுக்கு தான் இதுதான் வந்து லைன் மெத்தடுக்கான டிஃப்ரென்ஸும் ரிட்டர்ன் டவுன் வேலைக்கான டிஃப்ரென்ஸும் இது தான் ஓகேங்களா ஸோ அப்போ டூ லேக் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டூ டென் பர்சன்டேஜ் பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வந்து நமக்கு வருது ஓகேங்களா ஸோ அப்போ இதை நீங்கள் சப்ரேக் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு ஃபைனலாக எவ்வளோ இந்த மூணு வருஷம் கழித்து எவ்வளோ இருக்கு நம்மளோட அசெட்டோட வேல்யூ அப்படின்ற மாதிரி அதுதான் வந்து புக் வேல்யூ அப்படின்னுவாங்க ஸோ அது வந்து நம்ம அந்த அசெட்டை வந்து திரும்பி செகண்ட் பர்சனுக்கு விற்கிறோம் அப்படின்னும் போது நம்ம இதை புக் வேல்யூ அப்படின்னு வாங்க ஓகேங்களா ஸோ ஃபைனலாக இருக்கு இதை மாதிரி அப்படி புக் வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது இங்கே இங்கே வந்து ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புக் வேல்யூ இங்கே எயிட்டீன் தௌசண்ட் எயிட்டீன் ஒன் ஒன் லேக் எயிட்டி டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வந்து இங்கே புக் வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கும் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடுக்கும் இதுதான் வித்தியாசம் ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடும் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடும் புரிஞ்சிருக்கோம் நடிக்கிறேன் இப்போ என்ன பண்றேன்னா இந்த பிராப்ளம் போட்டோம்ல இதுதான் நம்மளோட ஒரிஜினல் क्वेश्चनக்கான பிராப்ளம் இது வந்து நம்ம சும்மா போட்டது சோ இந்த பிராப்ளம் வந்து நெக்ஸ்ட் ஜர்னல் எப்படி போடுறது அப்படிங்கற மாதிரி எல்லாம் அவங்க சோ ஜர்னல்ல அதுக்கு அப்புற டிப்ரீஷேஷன் அசெட் அக்கவுண்ட எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கற மாதிரி நான் சொல்லி தந்துறேன் ஓகேங்களா இந்த ஒரு இப்போ வந்து சொல்லி இந்த மாதிரி நம்ம போட்டோம் எல்லா பிராப்ளமுக்கு இந்த மாதிரி போட்றலாம் இப்படி போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதਾ வந்து நம்ம ஜர்னலாவோ எப்படி வண்ணா ஃப்ரேம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை போட்டுட்டு நம்ம போடும்போது ஈஸியா இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ஃபார்மேட் சொல்லி கொடுத்தேன் சோ இப்போ வந்து ஜேர்னல் பார்க்கலாம் ஓகேங்களா சோ ஜேர்னல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ பாதி வந்து பைண்டிங் பண்ணனால சரியா தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து வேல்யூலாம் சொல்றேன் ஸோ அதே தான் டெபிட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் நம்ம கிரெடிட்லயும் போஸ்ட் பண்ணுவோம் கரெக்டுங்களா சோ அதே வேல்யூ தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் வந்து என்ன போட்டிருக்காங்க பிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் ஓகேங்களா வந்து என்ன ஆகுது இங்க வந்து பாத்தீங்கன்னா அசெட் வந்து பர்ச்சேஸ் பண்றோம் ஸோ அதுக்கான

அதை வந்து நம்மளுக்கு போஸ்ட் பண்ணதை ஒரு ஜேர்னலாக காமிச்சிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ ஃபோர்த் என்ட்ரி என்னன்னா செகண்ட் இயர்க்கான நம்மளுக்கு டிப்ரிஷியேஷன் வந்துருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கனா அதோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லைன் மெத்தட் ஸோ அதுலேருந்து நம்ம ஒரிஜினல் காஸ்ட்லேருந்தே ரேட் கண்டுபிடிச்சதுனால ரேட் போட்டு நம்மளோட அமௌண்ட் வந்து கண்டுபிடிச்ச அமௌண்ட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிச்சனா ஸோ சேம் அமௌண்ட்டை தான் வருது கரெக்டுங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து அதோட அந்த ரெண்டு ஜேர்னலுமே நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டு இயருக்குன்னு அத அந்த டிபிரிசேஷன் தேர்ட் இயர்க்கான அந்த டிபிரசியேஷன் வேல்யூவை நம்ம போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு சோ அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ஜேர்னல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஜேர்னலே உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம நம்ம வீடியோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஜேர்னல் எப்படி போடணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராக புரியும் ஜேர்னல் ஏன் எப்படி போஸ்ட் பண்ணுறாங்க எப்படி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஜேர்னல் பற்றி எல்லாமே தெரிய வந்துடும் ஸோ உங்களுக்கு அதையும் மீறி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இல்லைனா டெலகிராமில் டிஸ்க்ரிப்ஷன் வந்து நான் டெலகிராம் சேனல் ஐடியும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்

டூ பேங்க் அக்கௌண்ட் மாதிரி நம்ம போட்டு அசட்டோட வேல்யூ டூ லேக் ஃபிஃப்டி ஸோ அசட்லேருந்து நம்மளுக்கு டிப்ரிசியேஷன்ஸ் போகுது ஸோ அதனால டிப்ரிசியேஷன் வந்து நம்ம போடுறோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போடுறோம் ஸோ அதுக்கப்புறம் அதோட க்ளோசிங் பேலன்ஸ் டூ லேக் டூ லேக் ஃபிஃப்டி மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டூ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ போட்டதுக்கப்புறம் அது பை பேலன்ஸ் சிபடி கேரி டவுன் பண்ணி போட்டுடுறோம் ஸோ இப்போ இதை நம்ம வந்து ப்ராட் டவுன் பண்ண போகிறோம் அடுத்த வருஷத்துக்கு ஓகேங்களா ஸோ அடுத்த வருஷத்துக்கு வந்து ப்ராட் டவுன் பண்ணோம்னா ஸோ டூ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல ப்ராட் டவுன் பண்ணுறோம் ஆனால் டிப்ரிசியேஷன் வேல்யூ வந்து அதுலேருந்து கேல்குலேட் கால்குலேட் பண்ண மாட்டோம் பிகாஸ் இது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுன்றனால ஸோ டிப்ரிசியேஷன் டூ லேக் ஃபிஃப்டியில இருந்து கால்குலேட் பண்ணா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ அது அதோட பேலன்ஸ் வந்து நமக்கு டூ லேக் அப்படின்ற மாதிரி வரும் ஸோ அதை நம்ம ப்ராட் டவுன் பண்ணி போடுறோம் அப்படி அதே ப்ரொசீஜர் தான் வருது ஸோ இந்த ஃபிக்ஸ்ட் செட் வந்து உங்களுக்கு நம்ம போட்டோம்ல முன்னாடியே ஒரு ஃபார்மேட்ல ப்ராப்ளம் ஸோ அந்த மெத்தடில் தான் அந்த மாடலில் அதே அது அந்த அதை வந்து நம்ம வேர்ட்டிக்கலாக போட்டோம் ஸோ இதை வந்து அப்படியே லெஜராக போட்டு காமிச்சிட்டோம் அவ்வளோ தான் ஓகேங்களா ஸோ ஃபிக்ஸ்ட் செட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டிப்ரிஷியேஷன் என்ன பிஎன்எல்க்கு அதை நம்ம கொண்டு போகிறோம் கரெக்டுங்களா ஸோ பண்டில் வந்து டூ டிப்ரிஷியேஷன்ன்ற மாதிரி நம்ம அதை டெபிட் பண்ணுவோம் கரெக்ட்னா ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம் ஸோ டூ ஃபிக்ஸ்ட் எசெட் டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் வந்து ரொம்பவே ஈஸி தான் ஸோ அப்போது டூ ஃபிக்ஸ்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு டெபிட் பண்ணுறோம் அதை வந்து பண்ணில் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற மாதிரி டெபிட் பண்ணுறோம் ஸோ அதே தான் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மூணு இயருக்குமே நம்மளுக்கு வந்துடுது ஸோ இந்த மூணுமே இந்த ஜேர்னல் ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கௌண்ட் டிப்ரெஷேஷன் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும் ஓகே இது தான் இது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னாலே இப்படி தான் நம்ம ப்ராப்ளம் போடணும் இப்படி தான் வந்து அந்த அசெட் எல்லாம் நம்ம வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரிட்டர்ன் டவுனும் வந்து நான் உங்களுக்கு வந்து அட்மோஸ்ட் சொல்லி கொடுத்துட்டேன் ஆக்சுவலாக ஓகேங்களா சரிங்களா ஸோ ரிட்டன் டவுனா இவ்வளோதான் இதே ஜேர்னல் தான் போடுறோம் இதே ஃபிக்ஸ்ட் செட் இப்படியே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இப்படியே தான் டிப்ரிஷியேஷன் கொண்டு ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ அதில் எந்த வித்தியாசமும் இல்லை நம்ம அந்த டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணுறது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ரிட்டன் டவுனில் வேரி ஆகும் ஸோ அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் பட் ஆனால் வந்து நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்து அதையும் நான் வந்து கிளியராக உங்களுக்கு கிளியராக வந்து புரிகிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணி ரிட்டன் டவுனும் நம்ம போட்டுடலாம் ஸோ இது வரையும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் ப்ஷனில் டெலிகிராம் சேனல் ஐடியும் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் கீப் கோயிங் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் யூ